ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் மலுமிச்சம்பட்டியிலிருந்து போடிப்பாளையம் போகிற ரோட்டில் டியூப்ளக்ஸ் மாடலில் 3BHK செமி ஃபர்னிஸ்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸாக இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் 10x16, லிவிங் ஹால் 16x16, கிச்சன் 8x10, 8x16ங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட். தென் இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 10x16ங்கிற சைஸில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்து இந்த வீட்டை டியூப்ளக்ஸ் மாடலில் 3BHK செமி ஃபர்னிஸ்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸாக டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்ன நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தெற்கு பார்த்த சைட், வீடு கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.5 சென்ட், பில்டிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 1500 ஸ்கொயர் ஃபீட். வீட்டோட எலிவேஷனையும் காம்பவுண்ட் வாலையும் ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் டிசைன் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா 10x16ங்கிற சைஸில் கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி போர்டிகோ வால் டைல்ஸ், போர்டிகோ ஏரியா மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து இருக்கிற பேசேஜ்னு மெயின் டோர் வரைக்குமே லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்குது. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 450 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 7000 லிட்டர். வீட்டுக்கும் காமன் ரோலுக்கும் இடையில வீட்டை சுற்றியுமே நல்லா ஸ்பேஸ் விட்டு இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டோட பேக் சைட் நார்த் வெஸ்ட் கார்னர், அதாவது வாயு மூலையில் அவுட்டர் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. சைஸ் 4x5. ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாஸி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வாலில் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து டிவி யூனிட்டை ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வால் மவுண்டட் பூஜா யூனிட் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலில் இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 8x10. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கம்ப்ளீட்டாக கிரானைட்லே டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடிமேட்ஸும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே கிச்சன் ஏரியா கம்ப்ளீட்டாகவே லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்புக்கு கீழே பேஸ் கேபினெட்ஸ், டேபிள் டாப்புக்கு மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ், வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கம்ப்ளீட்டாக கபோர்ட் பண்ணி அதுக்கு கீழே வர செல்ஃப்க்கும் கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 8x16. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே டபுள் டோர் அண்ட் சிங்கிள் டோர் இருக்கிற மாதிரி வார்ட்ரோப்ஸ் கொடுத்து சென்டரில் ஒரு மிரரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த
ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4x8 சைஸ்ல நல்லா ஸ்பேசியஸாவே அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், சவர், வாஷ் பேசன் வித் மிரரோட டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கு உண்டான இன்னர் ஸ்டேர் கேஸ் கம்ப்ளீட்டாக கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற லாபி ஏரியா, சைஸ் 8x12. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x10. செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் சவுத் வாலில் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழேயே டபுள் டோர் இருக்கிற மாதிரி ரெண்டு வார்ட்ரூபும் சிங்கிள் டோர் இருக்கிற மாதிரி ஒரு வார்ட்ரூபும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு மிரரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5x8. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்ரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது வீட்டோட குபேரமலையில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x10. வீட்டோட மூணு பெட்ரூமுக்குமே சவுத் வாலில் லாஃப்ட் கபோர்ட் பண்ணி கீழேயே வார்ட்ரூப்ஸ் அண்ட் மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4x12 சைஸ்ல நல்லா ஸ்பேசியஸாவே அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்ரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 3BHK வீடு கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி டு போடிபாளையம் போற ரோட்ல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும், இல்ல இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட பிரைஸ் இடத்தோட சேர்ந்து 56 lakh நெகோஷியபிள். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.